சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. வலுவான பிரிட்டிஷாரின் கீழ் இருந்த மைசூர் ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தில் இறங்கும் அளவுக்கு விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் தாயே? மகனே சிவா, விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு அவர்களின் வலியும் வலிவுடன் அவர்கள் கிளர்ந்தெழுந்த பின்னணியும் புரியும். விவசாயிகள் தாங்கள் பாடுபட்டு விளைவித்த தானியங்களை அறுவடை செய்வதற்கு முன்பே அரசாங்கத்துக்கு முன்கூட்டியே பணத்தை செலுத்த வேண்டும். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியது. விவசாயிகளோ அல்லது குத்தகைதாரர்களோ தங்களிடம் அந்த அளவுக்கு முன்பணம் இல்லாததால் அவர்கள் பணம் கடன் கொடுக்கும் சாகுகார்களை நாடினார்கள். அவர்களும் கடன் கொடுக்கும் போது மாதத்துக்கு 2% பணத்தை முன்பணமாக பெற்றுக்கொண்டும் மொத்தத்தில் 5% முன்பணமாக எடுத்துக்கொண்டும் தவணை முறையில் அளிக்க கொடுத்தார்கள். விவசாயிகள் 2வது 3வது தவணை செலுத்தும் போது பிடித்தம் கோரப்படவில்லை என்றாலும் 4வது தவணை பணம் செலுத்தும் போது பயிர்களை அடமானம் வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கடன் வழங்கிய பெரும்பாலானோரும் தானியங்களின் உடனடி விற்பனையை வலியுறுத்தினார்கள். அடுத்து சந்தை விலையில் அவற்றை தாங்களே வாங்கிக் கொள்ளும் வணிகர்களாகவும் மாறினார்கள். ஆனால் மற்ற எல்லா காலங்களையும் விட விளைச்சல் தானியங்களுக்கு அப்போது மட்டும் விலை குறைவாக நிர்ணயிக்கப்படும். இந்த முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு கடன் கொடுத்த சாகுகார்கள் குறித்து அரசாங்கத்திடம் முறையிட்டார்கள். ஆனால் விவசாயிகளிடம் பெருமளவு பணம் சுரண்டி கொடுத்து வந்த சாகுகார்களை மிரட்டிய அரசாங்கம் அவர்களிடம் இருந்தே அதிக அளவில் பணத்தை வசூலித்தது. 1826 நகர் பகுதியில் சாகுகர்களிடம் இருந்த விவசாயிகள் பெற்ற கடன் தொகை மட்டுமே 400,000 இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. இந்த நிலை ஊழல் அரசு அதிகாரிகளாலும் பலவீனமான அரசாங்கத்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த விபரீதமான போக்கின் விஷத்தன்மையை சரி செய்ய மைசூர் உடையாரால் இயலவில்லை. உடையாராட்சி என்றாலும் பின்னிருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி என்பதால் மாவட்ட வரி வசூல் அதிகாரிகளின் மீது எந்தவிதமான கட்டுப்பாட்டையும் உடையாரால் செயல்படுத்த முடியவில்லை. அதிகாரிகளின் தன்னிச்சையான செயல்பாடுகளால் கொதிப்படைந்த விவசாயிகள் தங்கள் குறைகளை கூறவும் வழியில்லை. அவர்களின் புகார்களை காது கொடுத்து கேட்கவும் பொது ஊழியர்கள் கொண்ட அமைப்பு எதுவும் இல்லை. இந்த பின்னணியே 1830 விவசாயிகளின் கிளர்ச்சிக்கு தூபம் போட்டது. அந்த நேரத்தில்தான் பிரச்சனையின் ஆணிவேரை புரிந்து கொண்ட பசவப்பா நகர் மாகாணத்தின் ஆட்சியை தான் ஏற்றதாக அறிவித்தான். விவசாயிகளின் நிலுவை கடன் தள்ளுபடிக்கு உறுதி அளித்ததாகவும் செய்தி பரப்பினான். நிலங்கள் மீதான அரசாங்கத்தின் வரி குறைப்பு அமல்படுத்தப்படும் என்றான். கூடி பசவப்பாவின் ஆதரவாளர்கள் மக்களிடம் ஒன்று சேருமாறு குரல் கொடுத்தார்கள். மக்களின் மனத்தில் இருந்த கொந்தளிப்புக்கு மேலும் தூபம் போடும் விதமாக பேசினார்கள். அவர்களின் ஆவேசமான பேச்சுக்களால் கவரப்பட்ட மக்கள் குழுவாக இணைந்து ஒரு தாக்குதல் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். 1830 ஆகஸ்டில் நகர் மாகாணத்தில் உள்ள ஆனந்தபூர் கோட்டையை கைப்பற்ற திடீர் தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தது.
மாசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடைபோல்